ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவோஸ் வெல்கம் டு யூடியூப் இன்ஜினியரிங். நான் தான் உங்களின் கார்த்திக். இன்றைக்கான யூசர் ரிவ்யூவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷனில் சவரில் டவேரா பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த வாகனத்தை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வாகனம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு பார்த்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் காரை பற்றி புத்தம் புத்தி அப்டேட் போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சவரில் டவேராவோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN09AZ 5504 அப்படிங்கிறது தான் இந்த வாகனத்துடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வாகனம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் தாங்க இந்த வாகனம் இப்போதே கரண்டில் இருக்குது. இந்த வாகனத்தில் பெயிண்டிங்கோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் பெயிண்டிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. பெயிண்டிங்கில் எந்த ஒரு கிராச்சஸ் டேமேஜ் எதுவுமே கிடையாது. வாகனத்தில் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. பாடிலையும் எந்த இடத்துலையும் எந்த ஒரு அரிமானம் டேமேஜ் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வாகனத்தோட டயரோட கண்டிஷனை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 80% ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வாகனம் பார்த்தீங்கன்னா டர்போ வேரியண்ட் இன்ஜின் தான். வாகனத்தில் இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. வாகனத்தோட இன்டீரியலை பற்றி பார்க்கும்பொழுது வாகனத்தில் இன்டீரியல் சீட்டு கவர்லாம் பார்த்தீங்கன்னா புது சீட்டு கவர் போட்டுருக்குறாங்க. வாகனத்தில் ஃப்ளோர் மேட் அமைச்சிருக்கிறாங்க. வாகனத்தில் ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குதுங்க. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா டி போர்டு வெஹிக்கிள் தாங்க. வாகனத்தில் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது. வாகனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இந்த சவரில் டவேராவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் மற்றும் டாப் கேரியர் ரெண்டுமே அவைலபிள் இருக்குதுங்க. உங்களுக்கு வாகனம் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வெஹிக்கிள் தான். வாகனத்தில் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. வாகனத்தில் மற்றும் சென்ட்ரல் ஏசி அமைச்சிருக்கிறாங்க. இந்த வாகனத்தை பற்றி மேலும் இது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழருடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வாகனத்தை பற்றி A to Z கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாகனத்துடைய ரேட்டை எந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 350,000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாகனத்துக்கு இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்லாம் கிடையாது, நெகசபிள் ரேட்டு தான். நேரில் வந்து பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி உங்களின் வாகனத்தை நீங்கள் விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழருடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சேனல் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களின் வாகனத்தை 3 நிமிட வீடியோ வகை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களின் நண்பர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோ கீழருடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாட்டி இந்த வீடியோ கீழருடைய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.